இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மூலம் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். சங்கீதம் 27 அதிகாரம் 1 வசனமும் 3 வசனமும் இப்படியாய் சொல்லுகின்றது. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் அனுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். அருமையான தேவஜனமே, இன்றைய நாள் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பெரிதான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சிப்பானவர். அவர் நம்மை விடுதலை செய்வார். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எழும்ப முடியாத அளவுக்கு அடி மேல் அடி விழுந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் ஆபத்து காலத்திலே நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம், எங்களுடைய வெளிச்சம், எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய பலன், எங்களுடைய ரட்சிப்பு. இந்த நாட்களில் எப்படிப்பட்ட பிரச்சனையை குறித்தும் நீங்கள் கலங்கி போய் துவண்டு போய் ஒரு அன்சைட்டியோடு, மன அழுத்தத்தோடு, உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் ஒரு பயத்தோடு, எதிர்காலத்தை குறித்து ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால் பயப்படாதீங்க. இயேசுவை நம்புங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்து உங்களை காப்பாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு எதிர்காலம் தந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ.